நல்லா இருக்கு. மகாராஜா தான பார்த்துறீங்க? ஆ மகாராஜா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஹாக்கிங் ஹாக்கிங் எப்படி இருக்கு? இவர் ஹாக்கிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படத்துல இது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆனா பரவாயில்ல, நல்லா இருக்கு. படம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கமல் கேச்சி அவரோட படம் வருது. ஒரு வில்லன் நேசம் பார்த்துட்டு இதுல பிளாக் பஸ்டர் தான். பிளாக் பஸ்டர் தான். வேற லெவல் கிளைமேக்ஸ்ல செம ட்விஸ்ட். படம் வேற லெவலுங்க. ஆக்சன்ஸ்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே, ஓரளவு என்ஜாய் பண்ணமா? எல்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு. வில்லா இதெல்லாம் அருமையாக இருக்கு. ஸ்டோரி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கதையே நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக எடுத்துருவாங்க ப்ரோ. சூப்பராக புது புது டைரக்டர் நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக எடுத்துருக்கேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா நினச்சது நாங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்லா எமோஷனலே கனெக்ட் ஆகுது படம். டைரக்டர் இருந்துட்டு புது டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் தான் விஜய் சேதுபதிக்கு நல்ல ஒரு கம்பேக்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ் மஸ்ட் வாட்ச் வெவல். உண்மையாலுமே சூப்பராக தரமாக எடுத்துருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்ட். ஸ்க்ரீன் பிளே தான் இருக்கிறது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எமோஷனலி கனெக்ட் படம். ஃபேமிலி மூவியாக இருக்குமா? ஆ, கேர்ள்ஸுக்கு முக்கியமான மூவி. ஃபேமிலி எமோஷனலி கனெக்ட். ரொம்ப நல்ல மூவி. மஸ்ட் வாட்ச். விஜய் சேதுபதியோட கம்பேக்கா இருக்கு. செம செம கம்பேக். சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மெசேஜோட அந்த படம் இருக்கும். பாருங்க, ஃபுல்லா பாருங்க. படம் எப்படி இருக்கு? நீங்க சூப்பராக பண்ணாரு. கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் சொத்துக்கு இருக்கும் படம். எனக்கு டைரக்டர் பிரசன்டேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கதையை சொல்றது ரொம்ப கஷ்டம். படத்தோட ஓவரால் ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க? பத்துக்கு பத்தே கொடுக்குறேன். பத்தே கொடுக்குறேன். நல்லா இருக்கு. எக்ஸலண்டாக இருக்கு. படம் எப்படி இருக்கு ப்ரோ? சென்டிமெண்டா நல்லா தான் ப்ரோ இருக்கு. ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த பொண்ணுக்காக அவங்க அப்பா ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க. எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த பொண்ணு தைரியமாக ஃபேஸ் பண்ணுது. ஸோ அதனால் பிடிச்சிருக்கு. ஓவரால் படத்துக்கு வந்து பத்துக்கு எந்த ரேட்டிங் கொடுப்பீங்க? நான் ஃபுல் ரேட்டிங் தான் கொடுப்பேன். ஒரு பொண்ணாக நான் இருந்து நான் சொல்கிறேன் என்னோடய சுச்சுவேஷன்லேருந்து. ஸோ ஃபுல் ரேட்டிங் கொடுப்பேன். ஆமாம், கேர்ள்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபேமிலி ஃபேமிலியும் பார்க்கலாம், பட் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் பார்த்தா நல்லது. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பர். ஆக்டிங் தான். ஆமாம். பழைய சொல்றாங்கல்ல, அதான் பெரிய அவங்க பிள்ளையே சொல்லிட்டு அந்த படம் தான். அதை தான் அர்த்தமே. அவன் எடுத்து அவங்க பொண்ணு எடுத்து வந்து திரும்பி காட்டின மாதிரி அதான் ஒரு பெரிய விஷயம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஎஸ்பி மாதிரி ஒரு மொக்க படத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மூவியாக இருக்குமா? இது ஒரு ஹீரோவாக வராது. நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் ட்விஸ்ட் அதிகமாக தான். நல்லா அதிகமாக ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவை பார்க்குறீங்களா? அது எப்படி இருக்கு? ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்தளவுக்கு விஜய் ஃபேன் இல்லை ப்ரோ. பட் இதில் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக ஒரு நார்மல் காயாக எப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்தது. ஓவரால் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக நல்லா இருந்தது. இந்த படத்துக்கு ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு டென்னுக்கு நான் ஒரு 7.8 தான் கொடுப்பேன். ஓகே, படம் எப்படி தம்பி? சூப்பர் சார்.